இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலயும் வாழ மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது, கரும்பு அப்படியே பல்லாயிரக்கணக்கணக்கு நட்டுறது. விவசாய பத்தி உங்க அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா, வாழைய தாரோட வெட்டி நடுவியா, கரும்பு வெட்டி நடுவியா, அது விளைய வைக்க எவ்வளவு காலம், அது எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள், அதை கொண்டாந்து வீதியில கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்கு விக்குன்னு அந்த தார அத்து கரும்பு அத்து கட்டா கட்டிக்கிட்டு கருமம். என்னடா உங்களுக்கு இதுல ஒரு பெருமை இருக்கு? என் பேரை பத்தி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது, என் எச்சில் இல்லாம உங்க கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது. பல பேருக்கு சோறே என்னை பேசுறதுதான் திட்டுறதான். தீட்டி தீட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா, அது மாதிரி அவன் என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில ரெண்டு சோறு. சீமானை பத்தி பேசினா ஒரு 5000ங்க. போடா போடா புழச்சிட்டு போட புழச்சிட்டு மாசம் 5 லட்சம் போடா. நல்லாரு நல்லாரு போட போட. முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இந்த முத்தமிழ் பேரறிஞர்னு சொல்றேன்னு நினைக்கிறிய? இவன் சொல்ல மறுத்தா நான் சொல்றேன், அவர் முத்தமிழ் பேரறிஞர் அல்ல, நான் சொல்றேன் நாத்தமிழ் பேரறிஞர், 4 தமிழ் பேரறிஞர், இயலிசை நாடகம்ங்கிற முத்தமிழ் தான் நீ பார்த்துருக்க, அறிவியல் தமிழ் ஒன்று இருக்கு அதையும் சேர்த்து நாத்தமிழ் பேரறிஞர் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது கேட்க, கூட்டுக்குள்ளே நின்று கூண்டுக்குள்ளே நின்று நான் கத்துறதுனால கூவுறதுனால கேட்க மாட்டேது. ஒரு நாள் கூரையில் ஏறி இந்த சேவல் கூவும், அன்னைக்கு எல்லா பயிலும் என்னை நீ பார்ப்பேன். அதிகாரமற்ற எளிய மகன் அரூரில் ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று பேசிருக்கேன்னு நினைக்காத. 2 வருஷம் 2 ஆண்டு தான் பொறுத்துரும் மொத்தம். இப்போ என்னை சுத்தான் நான் பேசினாலும் என்னை பற்றி தான் பேசுவேன், பேசினாலும் என்னை பற்றி தான் பேசுவேன், என் கட்சியை பற்றி தான் பேசுவேன், என் தம்பி தங்கச்சியில் பற்றி தான் பேசுவேன். என் பேரை பற்றி உச்சரிக்காமல் உனக்கு சோறு கிடையாது, என் எச்சில் இல்லாமல் உங்கள் கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது. பல பேருக்கு சோறே என்னை பேசுகிறதான் திட்டுறதான். தீட்டி தீட்டி பேசினாலும் வட்டியில் சோறு அப்பா, அது மாதிரி அவன் என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில் 2 சோறு. சீமானை பற்றி பேசினா ஒரு 5000ங்க. போடா போடா புழச்சிட்டு போட புழச்சிட்டு மாசம் 5 லட்சம் போடா. நல்லாரு நல்லாரு போட போட. இடத்துலையும் வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது, கரும்பு அப்படியே 1000000 கணக்கணக்கு நட்டுறது. ஏன் பெரியவங்க விவசாய பற்றி உங்க அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா, வாழைய தாரோட வெட்டி நடுவியா, கரும்பு வெட்டி நடுவியா, அது விளைய வைக்க எவ்வளவு காலம், அது எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள், அதை கொண்டாந்து வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்கு விக்குன்னு அந்த தார அத்து கரும்பு அத்து கட்டா கட்டிக்கிட்டு கருமம். என்னடா உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்கு? ஏதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி பண்ணுவானா? கார் ரோதைக்கு பூ போடுறது, மேலே பூ போடுறது. எங்கள் கட்சியில் எவனாவது மாலை போட்டு பார்த்துருக்கியா? செத்தா போடு, உயிரோடு இருக்கும்போதுக்கு போடுற, அதுவும் ஒரு மாலை போடு போதும். சாமிக்கு போடுற நிறுத்து, தலைவர்களுக்கு போடுற, இன்னைக்கு பாட்டன் தீரம் சின்னமலைக்கு போட்டோம், அண்ணல் அம்பேத்கருக்கு போட்டோம், மரியாதை விட்டு. பூ உனக்கு பூக்கலை எனக்கும் பூக்கலை, அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சிட்டுக்கு பூக்குது, விடுறா. அதை போய் இவர் பெருமை, அதில் இவனுக்கு பரவாயில்ல. மேலே வீசுறது, கார் சக்கரத்துக்கு போடுறது, இப்படி ஒரு கூட்டம் உருவாகிருக்கு பாருங்கள்.